காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக அரசு உடனே அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திருமாவளவன், காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதில் குறுகிய அரசியல் நோக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது என்றும், ஒழுங்காற்றுக்குழு ஆணையின்படி காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் எனவும் கர்நாடக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் உள்ள ஹாரங்கி அணையில் 73 விழுக்காடு தண்ணீரும், ஹேமாவதி அணையில் 55 விழுக்காடு தண்ணீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையில் 54 விழுக்காடு தண்ணீரும், கபினியில் 96 விழுக்காடு தண்ணீரும் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு இருந்தும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடக அரசு கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான இந்த போக்கை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி பிரச்சினையை பொறுத்தமட்டில் கர்நாடகாவில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என அனைவரும் ஒரே நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும், ஆனால் தமிழ்நாட்டிலோ இதிலும் அரசியல்தான் செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். இந்த நிலையை மாற்றி கர்நாடகாவைப் போல தமிழ்நாட்டிலும் காவிரி பிரச்சினையில் ஒருமித்த நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து கட்சிக்கும் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.